ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஆசிய கோப்பை தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேட்ச் அப்படின்னாலே வந்து மழை குறுக்கிட்டுருது. பாகிஸ்தான் மேட்ச்லேயும் அந்த மாதிரி மழை குறுக்கிட்டுச்சு, அதனால தான் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நேபாள் மேட்ச்லேயும் வந்து மழை குறுக்கிட்டு டிஎல்எஸ் மெத்தட் படி ஓவரை குறைச்சி ஸ்கோரை டார்கெட்டை வந்து குறைச்சி மேட்ச் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. பட் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையும் வந்து இன்னொரு புறம் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் விராட் கோலி மற்றும் கம்பீர் இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்குது. அதில் கம்பீர் பண்ண ஒரு விஷயம் வந்து அவரே அவர் வயசுக்கு ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையாக இது அப்படின்னு நாலு பேர் கேட்குற மாதிரி தான் வந்து ரொம்ப மோசமாக வந்து கம்பீர் வந்து நடந்து இருக்கார். இப்போ ஆல்ரெடியே வந்து கம்பீரும் கோலியும் இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து தனக்கு கிடைச்ச மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து கோலிக்கிட்ட வந்து கம்பீர் வந்து கொடுத்தாரு. ரெண்டு பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க, நட்பாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பீர் வந்து ஓய்வெல்லாம் வாங்கின பிறகு தோனியை திட்டுறது விராட் கோலியை திட்டுறது இதே வழக்கமாக வந்து வச்சுக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மென்டர் நிலைக்கு வந்து போயிட்டார். அப்போ வந்து ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுலேருந்து மாறி ரிட்டையர் ஆகி மென்டருக்கு போயிட்டார், மேலே போயிட்டார். அப்போ வந்து சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு வந்து விடாமல் நவீன் உள்ளக்குக்கும் விராட் கோலிக்கும் இடையே நடந்த சண்டையில் நடுவில் பூந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பீரும் வந்து அவருடைய பங்குக்கு வந்து பிரச்சனை பண்ணார். அது வந்து பெரிய ஒரு சர்ச்சையாகவே வந்து மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுமே கூட இப்போ திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வந்து வெடிச்சிருக்கு. கம்பீர் வந்து இப்போ வந்து கமெண்ட்ரிலாம் வந்து கொடுத்துட்ருக்காரு இந்த ஆசிய கோப்பையை. அந்த மாதிரி வந்து இந்தியா நேபாள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கம்பீர் நடந்து வரும்பொழுது இந்த மலையெல்லாம் குறுக்கிட்டதுனால போயிட்டு பிச்செல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பார். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பீர் போன உடனே அங்கேருந்த ஃபேன்ஸ் வந்து கோலி கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தியிருப்பாங்க. உடனே வந்து மூன்றாவது விரலை வந்து காமிச்சு ஒரு மாதிரி வந்து ரொம்ப மோசமாக கம்பீர் வந்து நடந்திருக்காரு. ஒரு அதாவது ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அதை ஈஸியாக வந்து கடந்து போகலாம். அதை கடந்து போகாமல் இந்த மாதிரி வந்து ஒரு ரசிகர்கிட்ட போயிட்டு வந்து கையை அந்த மாதிரி காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து கம்பீர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து ஃபேன்ஸ்கிட்ட வந்து கம்பீர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்ரஸிவ் இந்த மாதிரி பிரச்சனை இது மாதிரி வரும்பொழுது கோலி சைடு நியாயம் இருக்குமா கம்பீர் சைடு நியாயம் இருக்குமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.